ஏசாயா புஸ்தகம் 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் முளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் முளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு சமயம் ஒரு மருத்துவரை சந்திக்கிறதுக்கு போனோம். டாக்டர்கிட்ட நான் எதுக்கு போகிறேன்டா, ஏதோ ஒரு பலவீனத்துக்காக அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஏதாவது மருந்து மாத்திரை எடுக்கலாம்ட்டு அங்கே போகிறேன். அந்த டாக்டர் கொஞ்சம் பலவீனமாக இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி இருக்கீங்க? அதையும் சொல்கிறீங்க பாஸ்டர், ஒரே இடுப்பு வருத்தம், திரும்ப எழுதில் இந்த கதிரையிலேருந்து போய் சுற்றி சுற்றி சரியான வேதனையாகவும் பிரச்சனையாகவும் இருக்குது, சரியான நோய், எல்லாருக்கும் மருந்து கொடுக்குறேன், ஆனால் நான் வருத்தமாக இருக்கேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு மருந்து தரேன், அதை குடிங்க என்று சொல்லி நல்லது கொண்டு வாங்கன்னு சொன்னார். அவருக்கு ஒரு மருந்து கொடுத்தேன். நான் சொன்னேன், அப்படியே வாயில் போட்டுட்டு தண்ணியை குடிங்க. அப்புறம் அடுத்த நாள் போன அவர் சந்திக்கிறதுக்கு, நல்லா இருக்கு பாஸ்டர், சூப்பர் மருந்து அப்படி என்றார். என்ன மருந்து? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. மருத்துவருக்கும் வைத்தியம் தேவை. இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பெல்லனடைந்து கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோந்துபார்கள். இந்த ஒரு மெடிசன் இங்கே கொடுக்கப்படுகிறது. என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகை போல செட்டை அழித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓடினால் கூட இளைத்து நடந்தாலும் கூட சோர்வு வராத ஒரு மருந்து மாத்திரை இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. என்னவாம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பலன் அடைவார்கள். அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கவனும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட பெலன் அடைவாங்களாம்? புது பெலன். அதாவது பொன்விட்டா வீவா குடிச்சு வார பெலன் இல்லை, அது சர்வத்துக்கு தேவை, இது ஆவிக்கு தேவை. அந்த ஆவி தான் சர்வத்தை கண்ட்ரோல் பண்ணவானோம். ஆகையினால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க பழகி கொள்ள வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேணும். அமர்ந்திருக்கிறேன்னு சொன்னால் ஜபநிலையில் இருக்கலாம், வேத வாசிப்பில் இருக்கலாம், ஆண்டவருடைய பாடல்களை பாடுகிறதுனால அதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது தேவனுடைய சத்தியங்களை செய்திகளை காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது தேவனுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கலாம். எப்படியோ ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற பொழுது அது என்ன செய்யுமாம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களும் புது பலன் அடைந்து, சொல்லுங்க என்ன பலன்? புது பலன் அடைந்து சொல்லுங்க. புது பலன், அதாவது எங்களுக்கு ஒரு 50 மில்லி தான் பலன் இருக்கு என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த 50 மில்லியோட அவர்கிட்ட இருக்கிற 1000கணக்கான மில்லி பலன் நம்மளோட இணைய போகுது. ஆமேன். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 50 மில்லி பலனோட, மில்லி என்று சொல்கிறதால வேறு மாதிரி நினச்சிடாதீங்க, மில்லி என்று சொன்னால் ஒரு சின்ன கொஞ்சம், அல்லது கிலோ என்று சொல்லுவோம், ஒரு 50 கிராம் பலத்தோட அவர்கிட்ட இருக்கிற 1000கணக்கான பலன், கிலோகிராம் உள்ள பலன் நம்மளோட வந்து சேருமா? அதனால தான் அவரோட பலன் மில்லியும் அல்ல கிலோவும் அல்ல, அதை நினச்சிக்கொள்ளுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருடைய பலன் என்னுடைய கொஞ்ச பலத்தோட அது சேர இணைய ஆரம்பிக்கும். ஆகையினால தான் இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அதாவது ஓடுனா நடந்தால் சோர்வில்லாத ஒரு தைரியம் பலன் நமக்கு இந்த மாம்ச சரீரத்தில் உண்டாகும் என்பதுதான் தேவனுடைய சத்தியம். ஆகையினால கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு
பணி நமக்குள்ள இருக்க வேணும். ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க, சமூகம் என்று சொன்னால் நாங்கள் ஜபத்துக்காக அல்லது தியானத்துக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு இடம், அது நம்முடைய வீடு அல்லது சபை. நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, ரூமாக இருந்தாலும் சரி, அங்கே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது ஆண்டவருடைய புது பலன் நமக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை எடுப்போம். அதில் இப்படியாக சொல்லப்படுகிறது, 3:1 ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்மநேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. ராக்காலங்களிலே என் படுக்கையிலே ஆத்மநேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. இதை குறித்து நாங்கள் போன கிழமையிலே நாங்கள் பார்த்தோம். அதாவது ராக்காலங்களில் ஆத்மநேசரை தேடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையில் தியானமாக இருந்து ஆண்டவருடைய வசனத்தினால மனம் அல்லது எங்களுடைய ஆத்மா அல்லது எங்களுடைய சிந்தை அல்லது தீர்மானிக்கிற இடம், இதெல்லாம் பொதுவாக சொல்லுகிறது மனம் என்று சொல்லுவோம், அல்லது ஆத்மா என்று சொல்லுகிறோம், அல்லது சிந்தனை என்று சொல்லுகிறோம், அல்லது தீர்மானம் எடுக்கிற ஒரு இடம், டிசிஷன் மேக் பிளேஸ், தீர்மானம் எடுக்கிற ஒரு இடம், அதுதான் எங்களுடைய ஆத்மா. இந்த ஆத்மா கர்த்தருக்குள்ளே காத்திருக்கிற நேரம் புது பலன் அடைகிறது. ஆமென். புது பலன் அடைகிறது. இந்த ஆத்மா புதிதாக மாற்றம் அடைகிறது, மறுரூபமாகிறது. மறுரூபம், மறுரூபம் சொன்னால் ஒரு புதிய பரிமாணம். அந்த புதிய பரிமாணத்துக்குள்ள என்னுடைய ஆத்மா மாற்றம் அடைகிறது. இந்த புதிய பரிமாணத்துக்குள்ள இந்த மனம் மாற்றம் அடைகிற நேரம் நாங்கள் ஒவ்வொரு பரிமாணங்களுக்குள்ளாக எங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் கடந்து போகும். ஆமே. அதைத்தான் இந்த சாலமன் ராஜா இங்கே சொல்கிறார். என்ன? ராக்காலங்களின் படுக்கையிலேயே ஆத்ம நேசரை தேடினேன், தேடி நான் அவரை காணவில்லை. அதாவது இது இந்த உன்னத பாட்டு புஸ்தகங்களை மாறி மாறி ஒரு வாலிபனும் அந்த ராஜாவும் மாறி மாறி அந்த ஸ்திரியும் சுனமித்தியால் என்று சொல்லுகிற அந்த பேருடைய அந்த பெண்ணும் மாறி மாறி சிறுபன், பெரிய ஆள் இல்லை சிறுபன். ஏன்னு சொன்னால் அவங்களுடைய சகோதரங்களே சொல்கிறாங்க, என் சகோதரிக்கு நாங்கள் ஒன்றுமே சேர்த்து வைக்கலை, அவளை தோட்டத்தில் வேலைக்கு போட்டுட்டோம், அவளுக்குரிய ஸ்தானங்களே இன்னும் வரலை, அந்த வயதிலிருந்து நாங்கள் அவளை இந்த தோட்டத்தில் வேலைக்காக வச்சிட்டோம், ஆகையினால் அவள் கேட்குன்னால் இல்லை நாங்கள் அவளுக்காக இன்னத்தை வச்சுருக்கிறோம் என்று சொல்லி கடைசியில் சகோதரன் ரெண்டு பேருக்கும் புத்தி தெளிவு வருகிறது. ஆனால் இங்கே இந்த ராக்காலங்களில் இந்த சிறுபன் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாள், தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறாள். வேலை என்று சொல்லுகிற நேரம் பலவிதமான வேலைகள் இருக்கிறது. சபைக்காக செபிக்கிற வேலை, சபையில் பாடுற வேலை, என்னென்ன நாங்கள் சபைக்காக செய்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு நாங்கள் செய்கிற பெரிதான ஒரு பணியாக இருக்கிறது. ஆகையினால் இவள் இந்த ஆத்ம நேசரை எப்படி அவள் தேடினாலாம் அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்துட்டு அந்த ராக்காலங்களில் அவளுடைய படுக்கைக்கு அவள் போகிற நேரம் ஆத்ம நேசரை தேடுறதுக்காக இந்த ஆன்மா சரீரத்திலிருந்து வெளியில் புறப்பட்டு போகுது. சரீரம் இங்கே இருக்குது. இந்த ஆன்மா என்ன செய்யும்னு சொன்னால் ஆண்டவரை தேடி அவரை பார்க்கறதுக்காக ஒரு பரிமாண நிலைக்குள்ளே இந்த ஆன்மா மாற்றமடைஞ்சு வழியில் வருகிறது. ஆமீன்.
ஆகையினால தான் இந்த ஆத்மநேசரை தேடினேன் தேடியும் அவரை காணல. அப்படியே அந்த ஆன்மா போயிட்டு ஆத்மநேசர் வந்து என்னோட ஜபத்தில் என்னோட ரூமில் என் அறையில் என்னுடைய படுக்கையில் ஆத்மநேசர் வரவர் இன்றைக்கு வரலையே என்று சொல்லி நான் ஆத்மநேசரை தேடுறதுக்காக கத்தருக்குள்ளே காத்திருந்த அந்த ஆத்மா புதுபெயலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புகிறது. அது ஆத்மநேசரை தேடி அங்கு பறந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. விலங்குதா அங்கே தேடிட்டு காணலன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்குது அந்த ஆன்மா. ஆனாலும் விடுறதில்லை. எழுந்து நகர வீதிகளில் எல்லா இடங்களிலும் தேடினேன் தேடிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாள். அந்த ஆத்மா போய் அந்த ஆன்மா போயிட்டு அங்கு தேடி தேடி தெரிஞ்சு கன்ற இடம் எல்லாம் கேட்குது. அந்த ஆத்மநேசரை கண்டிங்களா என்று கேட்குற நேரம் காணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் அதை விடலை. தொடர்ந்து போகிறனே கொஞ்சம் தூரத்தில் போகல கண்டுட்டேன்னு என்று சொல்கிறாள். கொஞ்சம் தூரத்தில் போகிற நேரம் கண்டுட்டேன். கண்டு என்ன செய்கிறாள்னு சொன்னால் அவரை அப்படியே அழைச்சி கொண்டு வரான் வீட்டுக்கு. வீட்டில் கொண்டு வந்து அவரை விடாமல் பற்றி கொண்டேன். சொல்லுங்கள், விடாமல் பற்றி கொண்டேன். ஆண்டவருடைய பாதத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவருடைய கரத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவரோட இருக்கிற இணைப்பை விட்டுறக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையை இழந்துடாதீங்க. இந்த ஆன்மா எதனால் புதிதாக்கப்படணும், இந்த ஆன்மா எதனால் ஒரு பரிசுத்த நிலைக்குள்ளே வரணும் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இந்த திருவிழா நாட்கள் அப்படியான நாட்கள் வர நேரம் கோயிலில் போயிட்டு 50 ரூபா கொடுத்து இந்த ஆத்மா சாந்தி அடைய என்று சொல்லி ஸ்பீக்கரில் சொல்கிறாங்க. ஒரு எம்பியோட செக்ரட்டரி ஒரு ஆள் சந்திக்க போனான் அந்த நாளையில். அவர் ஒரு ஆளோட பேசி கொண்டிருக்கார். ஆத்மா சட்டிஸ்ஃபை ஆகணுமெண்டா ஒரு வேலையும் தேவையில்லை. நீ போயிட்டு ஒரு 50 ரூபாயை கொடுத்து ஸ்பீக்கரில் சொல்லிவிடு, ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. எங்களோட ஆத்மா மான் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. ஆமென். மான் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா தேவனை வாஞ்சித்து கதறுது. அப்படி கதறுதா, அழுதா அவங்களோட ஆத்மா. இந்த ஆத்ம நேசரை தேடி இந்த ஆத்மாவை இந்த ஆத்ம நேசரை கேட்டு உங்களோட ஆன்மா கதறி அழுகுதா, கதறி அழுதா. எப்படி இன்றைக்கு ஒரு தாயை கேட்டேன், பிள்ளை பிஸ்கெட் கட்டி கத்துதுண்டு. அப்போ தாய் என்ன செய்யணும், பிள்ளைக்கு பிஸ்கெட்டை கூடவே கொண்டு வரணும், பிஸ்கெட்டை கூடவே கொண்டு வரணும். அதுக்கு பிஸ்கெட் தேவையினால கதறி அழுது. நாங்கள் அப்பத்துக்கோ தண்ணிக்கோ திராட்சை ரசத்துக்கோ அல்லது சோத்துக்கோ கறிக்கோ அழல. என் ஆத்மா ஆண்டவர் இயேசுவை பார்க்கணும், என் ஆத்ம நேசரை காணணும், என் ஆத்ம நேசரோட உறவாடணும்னு சொல்லி இந்த மான் நீரை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மாக்கு வாஞ்சித்து கதறுதான் என்று அந்த ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த ஏக்கம் ஆகையினால தான் இந்த ஆத்ம நேசரை தேடுற ஒரு பணி ஒரு விஷயத்தாலும் வராது. இந்த ஆத்ம நேசரை தேடுறதுக்கு என்னுடைய ஆத்மா புதிதாக்கப்பட வேணும் அல்லது மறுரூபமாக்கப்பட வேணும் அல்லது அது ஆவியில் ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறதுக்கு இந்த ஆத்மா மருவ நிலைக்குள்ளே மாற வேணும். அப்போ தான் என்னுடைய ஆத்மாவில் என்னென்ன காரியங்கள் மாற்றமடைகிறது, என்னுடைய ஆத்மா தேவனை வாஞ்சிக்கும். சொல்லுங்கள், தேவனை வாஞ்சிக்கும், தேவனை தேட ஆரம்பிக்கும். ஆமென். ஆத்மா என்று சொன்னால், ஆன்மா என்று சொன்னால் ஒரு அதுதான் தேவனை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்தானம். அது
தீர்மானங்களை எடுக்கும். ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அமர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தினால அவருடைய வார்த்தையினால அவருடைய வசனத்தினால இந்த ஆன்மா புதிதாக்கப்பட்டிருந்தா ஒரு நேரத்தில் ஒரு டைமில் நாங்கள் டிசிஷன் மேக் பண்ணுற டைம், தீர்மானம் எடுக்கிற ஒரு நேரம் வர நேரம் இந்த ஆத்மா நமக்கு ஹெல்ப் பண்ணும், உதவி செய்யும். ஆமே சொல்லுங்கள், உதவி செய்யும், சொல்லுங்கள் உதவி செய்யும். அது எப்படி உதவி செய்யும்? இந்த சிந்தனை தேவனுடைய வார்த்தை இந்த வசனம் தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு அது நமக்கு சொல்லித்தரும். ஆமே அல்லேலூயா. இன்னும் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் ஒரு காரியங்களுக்காக என்ன செய்கிறாங்கண்டா, சாத்திரம் பார்க்குறேன், எதுக்கும் ஒருக்கா போய் பார்த்துட்டு வந்துரு. அது யார்கிட்ட கொடுக்கறது? கிறிஸ்தவர்கள் உண்மையாக சாத்திரம் பார்க்கக்கூடா, நாள் பார்க்கக்கூடா, சாத்திரம் பார்க்கக்கூடா, குறி கேட்கக்கூடா. அப்படி பண்ணிட்டவன்ட்டு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நாள் பார்க்குறவனும் சாஸ்திரம் பார்க்குறவனும் குறி சொல்லுகிறவனும் சபிக்கப்பட்டவன். ஒரு சாப நிலைக்குள்ளே நம்முடைய ஆத்மாவை கொண்டு போய் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் தள்ளிடுறோம். அதையினால தான் இந்த நாள் பார்க்குற சாத்திரம் பார்க்குற குறி கேட்கறது எல்லாம் சாபத்துக்குரிய கிரியைகளாக இருக்குது. நல்ல நேரம் பள்ளியும் சொல்லிட்டு அதுவும் சாபத்தை தான் கொண்டு வரு. எங்களோட ஆத்துமா பிரியமானவர்களே, மாநீரை வாஞ்சிட்டு கதறுவது போல என் ஆத்துமா என்னேசரை தேடி கதறி அழுமாக இருந்தா, என் ஆத்ம நேசரை நீங்கள் தேடுற நேரம், கூப்பிடுற நேரம் அவரை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆமேன் அல்லேலூயா. அவரை கண்டுகொள்ள முடியும். ஆகையினால தான் ராக்காலங்களின் படுக்கையில் நான் ஆத்மநேசரை தேடினேன், தேடி நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகர வீதிகளிலும் தெருக்களிலும் ஆத்மநேசரை தேடுவேன் என்றேன், தேடியுமா நான் அவரை காணவில்லை. அப்போ பாருங்கள், தேடுறத்தில் இன்னொரு விதம்தான் ஜபத்தில் விழித்திருக்கிறது. யோவான் 16:23-24 வசனங்கள் சொல்லுகிறது, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் ஜபத்தில் அவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். அதாவது என்ன சொல்கிறான்னு சொன்னால், என் நாமத்தினால நீங்கள் ஜபத்தில் அவைகளை கேட்டுக்கொள்வீங்களோ, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த தேவையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த தீர்மானம் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த நாளிலே, எந்த நாள்? இந்த நாள் தான். அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 3rd நாள் அவர் உயிரோடு எழும்பி போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் உங்களுக்கு ஒரு அதாரிட்டி, ஒரு பவரை தந்துட்டு போயிருக்கிறார். என்ன? அவருடைய நாமம், இயேசுடைய நாமம், இயேசுடைய பெயர். இயேசுடைய பெயர்னால ஜபத்தில் விழித்திருங்க, ஜபம் பண்ணி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வதே அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி எல்லா காரியங்களும் மாற்றம் அடையும். ஆமே. அப்படியாக இருந்தால் எங்களுடைய ஆத்மாவை குறித்ததான ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி நாங்கள் கொடுக்க வேணும். என்ன பயிற்சி? ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிறது தான் பயிற்சி. இந்த ஆத்மா மறுரூபமாயிட்டோம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இலகுவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள, செய்து முடிக்க, தீர்மானிக்க, சிந்திக்க எல்லாவற்றுக்கும் நல்ல சூழல் நாங்கள் அமைச்சிக்கொள்ள முடியும். ஆமே. பரம மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமாம்? நீ உன் அற வீட்டுக்குள்ளே போய் உன் அற வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிடட்டாம். மத்தேயு புத்தகத்தில் சொல்லி பூட்டிட்டு இருந்து ஜெபம் பண்ணிப்பார். சொல்லுங்கள், ஜெபம் பண்ணிப்பார். எங்கேருந்து ஜெபம் பண்ணட்டாம்? வீட்டுக்கு ஜன்னல் கதவு கட்டாயம் இருக்கும். ஜன்னல் கதவு இல்லாத வீடு இல்லை. ஆகையினால உன்னுடைய அரை வீட்டுக்குள்ளே நீ போய் உன்னுடைய வீட்டு ஜன்னலையும்
வாசலையும் கதவையும் பூட்டிட்டு போய் உன்னுடைய வீட்டில் ஜெபிச்சு பாரு. நீ ஜெபம் பண்ணின பொழுது பரம மண்டலத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமாக எல்லாவற்றுக்கும் பதில் தந்துருவாராம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் 92 நான் பைபிள் ஸ்கூல் படித்த காலம், நீர்கொழும்பில் இருந்து கொழும்புக்கு ஒவ்வொரு நாளும் பிரயாணம் பண்ணணும். நீர்கொழும்பில் தான் தங்குற இடம். அங்கேருந்து கொழும்புக்கு ஒவ்வொரு நாளும் பிரயாணம் பண்ணி போகணும் படிக்கிறதுக்கு. அப்போ அந்த வீடு ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்த இங்கே வந்திருந்தாங்க. அந்த அஞ்சி ஒரு நாள் பாட்டு படித்தாங்க. அவங்கள்ட்ட வீட்டிலாம் இருந்தேன். ஒரு 6 இருந்திருப்போம். பிறகு கொழும்புலேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேருந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்து ஜெபம் பண்ணும் சிஸ்டரும் இருந்தாங்க. எப்படி ஜெபம் பண்ணோம்? கதவை பூட்டினோம், ஜன்னலை பூட்டினோம், பூட்டிட்டு இருந்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நேரம் சொன்னோம் என்னண்டா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நான் வந்திருக்கிறேன், நாங்கள் வந்திருக்கிறோம். சாட்சியும் சிஸ்டர் இருக்கிறாங்க. உம்முடைய வசனத்தின்படி கதவை நான் பூட்டுகிறேன். உம்முடைய வசனத்தின்படி இந்த ரூம் ஜன்னலை நான் தாப்பால் போடுகிறேன், சாத்துகிறேன். நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு வெளியரங்கமாக பதில் கொடுக்கணும். ஒரு சிம்பிள் ஜெபம். அப்படி ஜெபிச்சு கொண்டு இருக்கிற நேரம் ரெண்டு பேரும் கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணி துதித்து பாடிக்கொண்டு இருக்கிற நேரம் ஒரு பகல் நேரம். நான் நினைக்கிறேன் காலையிலிருந்து ஒரு மதிய லஞ்சுக்கு போகிறதுக்கு வரைக்கும் நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஜெபிச்சுட்டு இருக்கிற நேரம் அந்த வீட்டுக்குள்ளே பரிதான ஒரு இடி முழக்கம் வந்து, அந்த இடி முழக்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிதான ஒரு வெளிச்சத்தை அப்படி ஏற்படுத்தி அந்த இடமெல்லாம் அந்த வெடிகள் பட்டு உடைகிற மாதிரி, அந்த ஒரு குண்டு விழுந்து வெடிச்சா அப்படி இருக்குமோ அப்படி அந்த ரூமில், நாங்கள் அந்த ரூமில் நடந்தது. நடந்து பள்ளீரென்று சொல்லி ஒரு வெளிச்சம் அடித்து அப்படியே நாங்கள் அப்படியே அதை சொல்லுவாங்க பேதடிச்சு போகிறோன்னு சொல்லி அப்படி வசந்துட்டோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா, ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்தின்படி போனீங்கண்டா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி இருக்கு. அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில் வெற்றி இருக்கு. வசனத்தின்படி வசனத்தை சொல்லுங்க. இந்த வசனம் இப்படி சொல்லு, இந்த வார்த்தை இப்படி சொல்லுது. ஏன்னு சொன்னால் இந்த ஆத்மா செட் ஆகணும். இந்த ஆன்மா செட்டாக இருக்குமென்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்கிற நேரம் அது உங்களுக்கு அந்த வசனம் வெளியரங்கமான பதிலை கொடுக்கும். அந்த ஜன்னலையும் கதவையும் சாத்துற நேரம் நாங்கள் சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கு வெளியரங்கமான பதிலை நீங்கள் தர வேணும் ஆண்டவரே என்று சொன்ன உடனே நாங்கள் ஒன்றுமே கேட்கல. அதான் அடுத்தது, ஆண்டவரை பாடி துதித்து ஜெபிச்சு ஆண்டவருக்குள்ளே புகழ்ந்து ஆண்டவர்கிட்ட இருக்க. ஆகையினால தான் பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார் என்று சொல்கிறதுக்கு காசையோ பணத்தையோ மாலையோ காப்பையோ தோடையோ அல்லது சப்பாத்தையோ இதை வண்டியோ வாகனத்தையோ கேட்கவே இல்லை. ஒன்றுமே கேட்கலை. வெளியரங்கமாக பதில் கொடுப்பதுக்கு தான் அந்த பதில் எங்களுக்கு கிடைச்சது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த ரூம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தங்கியிருந்த ரூம், அந்த வீட்டில் அந்த ரூம், அந்த ரூமுக்கு பின்னால் ஒரு தோட்டம் ஒன்று இருக்கு. அதில் போய் பார்ப்பீங்கன்னா இவ்வளவு தூரத்தில் வளர்ந்துருக்கு பசலி. அதில் அப்படியே கொஞ்சம் போய் அதுக்குள்ளே போய் நோண்டிட்டு வேலிக்குள்ளே கையப்பட்டாலே வரும். நிறைய இருக்குது தென்னை தோட்டத்துக்கு. அதை உடைச்சி ஒரு முட்டையும் காஞ்சி வச்சு கையை போட்டு அப்படி வரட்டி தான் அதுதான் சாப்பிட்றது. அதான் சாப்பாடு கூடிய நேரம் லஞ்ச். லஞ்ச் இல்லை பின் நேரம் வந்து பிறகுதான் தெரியும் இந்த வீட்டில் யாருமே குடியிருக்க வாரதில்லை. இந்த வீட்டில் யாருமே இருக்கிறல்ல, நீங்கள் எப்படி இங்கே வந்து இருக்கிறீங்க சொன்னாங்க. இந்த ரூமில் தான் ஒரு தூக்கு போட்டு சேர்த்தது. அந்த ரூமில் தான் ஆண்டவர் வெளியரங்கமாக பதில் கொடுத்தது. அல்லேலூயா. அந்தகாரத்தின் சங்கிலிகை, பிசாசுடைய கட்டுக்கள், பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போ. மைண்ட் சொல்லுங்க, மைண்ட் சிந்தனை சொல்லுங்க, சிந்தனை எண்ணம் சொல்லுங்க, எண்ணம்.
நினைவு. சொல்லுங்க நினைவு, சத்தமா சொல்லுங்க நினைவு. சிந்தனை, எண்ணம், தீர்மானம். பி கேர்ஃபுல், சரியான தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் காலையில், நேற்று காலையில் நான் என்னுடைய தோட்டத்துக்கு தண்ணி போடுறதுக்காக, பயிருக்கு தண்ணி அடிக்க போகிறதுக்காக போகிறேன். போகிற நேரம் காலையில் தெரியும் பசிக்குதா பசிக்கலையா, 6 மணிக்கு தெரியும். கொஞ்சம் வயிறு எரியிற மாதிரி இருந்தால் ஒரு கடை ஒன்று இருக்குது, அந்த கடையில் போய் 50 ரூபா காசை கொடுத்தா ஒரு புட்டு, அதுக்கு சொதி, அதுக்கு சம்பளம் எல்லாம் தருவாங்க. போயிட்டு அப்படியே ஆட்டோவிலே இருந்து சாப்பிட்றது எல்லா நாடுகளும் சில நேரம். நேற்று நான் சனிக்கிழமை போகிற நேரம் அப்போ தான் அந்த கடை தட்டியை திறந்து பொல்ல பிடி கொடுக்குறாங்க. சைட்டில் நிப்பாட்டிட்டு போய் கேட்டேன், சாப்பாடு இருக்கா? இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு பார்சல் வாங்கினேன். ஏன்டா இங்கே வீட்டில் செய்வாங்க சாப்பாடு, அதில் பாதியை சாப்பிட்றது, ஒன்று சாப்பிடல பாதியை சாப்பிட்றது. அங்கே பக்கத்தில் சத்தம் கேட்குது. அவங்ககிட்ட கேட்டேன் என்ன சத்தம் இது, அவங்க சொன்னாங்க இரவு தான் எண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சு செத்துத்தாங்க ஒரு சகோதரி. அப்படியாட்டு எனக்கு வாய் வருது. அவங்க கடையை திறந்துட்டு இப்போ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்க, எனக்கு வருது. இங்கே பார்த்துனது சின்ன வேதனை, போகிற போகிற இடம் வந்து பயங்கரமான வேதனை. அங்கே தான் அழுகையும் பட்கடிப்பும் வேதனையும், அங்கு எல்லா உபத்திரவங்களும் அங்கே தான் இருக்குது. விஷயம் தெரியாமல் பார்த்துட்டு அங்கே போயிட்டாங்களே என்று காலாங்காலத்தில இப்படி ஒரு துச்செய்தியை சொல்கிறதா என்று இந்த வாயை கொஞ்சம் அடக்கிட்டேன், சொல்லலை. ஒரு மனுஷன் தண்ட சர்வத்தையே அழிக்கணும், தண்ட சர்வத்தையே நெருப்பு வச்சு கொத்தணும், தீ வச்சு எரிக்கணும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறான்னு சொன்னால், அவனுடைய மனம், அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை, அவருடைய நினைவு எவ்வளவு தூரம் அந்த ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால தான் தீர்மானங்களில் சரியாக இருக்கணும். அதுக்குத்தான் தாவனுடைய பாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தாவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனதை புதிதாக்குங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த குழப்பமாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எங்களுடைய எண்ணம், எங்களுடைய நினைவு, எங்களுடைய சிந்தனை தாவனுடைய வார்த்தையில் நிற்குமே ஒழிய கால் மாறாது. அல்லேலூயா. அதுதான் உலகத்தாருக்கு நமக்கும் இருக்கிற பெரிதான வித்தியாசம். சரி போகட்டும், பின்னேரம் இன்னொரு சா வீட்டுக்கு போகிறேன். அங்கே போகிற நேரம் இந்த பத்தின சகோதரியை அந்த பேனர் போட்டிருக்காங்க, நல்ல அழகான வடிவான ஆள் கொண்டு போகிறாங்க. பார்த்தேன் அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம், பாட்டு படித்து போகிறாங்க. ஃபாதர் முன்னுக்கும் பின்னுக்கும் குரஸ் போட்டிருக்கிறார். சபஜனங்கள் போகுது. நமக்கு அப்படியான காரியம் இல்லை. தேவன் நமக்கு வார்த்தையின் தியானம், வசனத்தின் தியானம், வசனத்தின் எண்ணங்கள், வசனத்தின் தீர்மானங்களை நமக்கு தந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வருகிற சோதனையில் பயங்கரமான சோதனை என்ன தெரியுமா? அந்த நாளையில் ஊழியம் செய்த நாட்கள்ல அதையும் சொல்கிறேன். ஒரு விசுவாசி நஞ்ச குடிச்சு செத்துட்டு, இப்போ இது ரோஷமுள்ள ஒரு போதகர் அப்படின்னா நாங்கள் நினைக்கிறோம், நான் வர மாட்டேன் இந்த அடக்கம் செய்ய அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டேன். வந்துட்டாங்க சொல்லிட்டாங்க. நான் சின்னாள், ஆரம்ப ஊழியம் சின்னாளில், பெரிய ஆள் தான் ஊழியத்தில் சின்னாள். உடனே ஒரு போதகருக்கு கோல் எடுத்து கேட்டேன், இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, நான் என்ன செய்யலாம்? இந்த ஆத்மா தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்குது. ஆனால் ஒரு ஆலோசனையை கேளுன்ற ஒரு தீர்மானம் மனதில் வந்துட்டு, ஒரு ஊழியன், ஒரு மூத்த ஊழியன் அல்லது ஒரு வளர்ந்த ஊழியனுக்கு ஃபோன் பண்ணி இந்த சிச்சுவேஷனை கேளு, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படி என்று சொன்ன உடனே நான் அந்த போதருக்கு கோல் எடுத்தேன்.
கோல் எடுத்து கேட்டோன்னு யார் சொன்னார், ஒரு ஆள் தான் போயிட்டுது, இருக்கிற மிச்சத்தை பாதுகாக்க வேணாமா, ஆகையினால இந்த அடக்கத்தை நீ போய் செய் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஆகையினால தான் அந்த வீட்டுக்கு போய் என்ன பேசணுமாண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்று கேட்குற பொழுது அவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். ஒரு மரண வீட்டில் பேசுகிறது லேசு, அதுவும் மறித்து விசுவாசி தற்கொலை செய்து மாண்டு போன வீட்டில் தேவா சத்தியம் பேசணுமாக இருந்தால் அதுக்கு போதற்கு தைரியம் வேணும். ஆகையினால பரிசுத்த ஆவியானுடைய பாதத்திலிருந்து கேட்ட ஆண்டவரே என்ன பேசினான், அவர் சொல்லிட்டார் போ என்று சொல்லி, போய் அடக்கம் பண்ண என்று சொல்லிட்டார். இப்போ நான் என்ன பேசுறது அப்படி என்று சொல்லி கேட்டேன். ஆகையில் பரிசுத்தாவியானவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான், ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாரை விட்டு ஓடி போவானா, உங்களை விட்டு, சொல்லுங்க உங்களை விட்டு. ஆகையினால தான் அந்த மரண வீட்டில் தைரியமாய் போய் பேசக்கூடியதாக இருந்தது. என்ன பிசாசானவன் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி, உலகத்தில் எத்தனையோ மனுஷன் இருக்கான் விழுங்குறதுக்கு, அவன் மேலே கை போட மாட்டான். ஏனென்றா அவன் அவன் கட்சியில் இருக்கிறான், அவன் ராஜ்யத்தில் இருக்கிறான். இன்றைக்கு அவன் ராஜ்யத்தில் இல்லாத ஜனங்கள் தான் நாங்கள், அவன் ராஜ்யத்தில் இல்லாதவர்கள் தான் பரிசுத்த கூட்டம், அவன் ராஜ்யத்தில் இல்லாத மக்கள் தான் நாங்கள். ஆனாலும் இந்த பூமியில் இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால அவன் என்ன செய்வான், அக்னி ஆஸ்திரங்களை எங்களுடைய ஆத்மாவுக்கு, எங்களுடைய மனதுக்கு, எங்களுடைய சிந்தைக்கு, எங்களுடைய எண்ணங்களுக்கு அடிச்சு கொண்டே இருப்பான். செத்துப்போ, தூக்கு போட்டு செத்துப்போ, எண்ணெய் குடிச்சு செத்துப்போ, தீ வச்சு செத்துப்போ, தண்ணியில் விழுந்து செத்துப்போ, வாகனத்தில் அடிபட்டு செத்துப்போ, ஓடுற ரயிலில் குறுக்க படுத்து செத்துப்போ என்று அவன் சொல்லுவான். யார் சொல்லுவான், பிசாசு. சொல்லுங்க பிசாசு, பிசாசு சொல்லுவான். ஆகையினால தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தெளிந்த புத்தி எங்க வரும், எப்படி வரும், தெளிந்த புத்தி எங்க உண்டாகும், தெளிந்த புத்தி எதனால வரும், தெளிந்த புத்தி தேவனுடைய வார்த்தையினால மாத்திரமே வரும். இரவும் பகலும் தியானம் அயிருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புதுப்பெல நடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவான். அவன் ஓடினாலும் இளைப்படையான், நடந்தாலும் சொந்து போகான். எந்த பிரச்சனை, எந்த குழப்பம், எந்த கோளாறு, எந்த சத்துரு வந்தாலும் சரியான தீர்மானங்களை எடுக்க தேவாவியானவர் எங்களை வழி நடத்தி செல்வார். பிரியமான சபையே, அல்லேலூயா, அல்லேலூயா. இது மரணத்தோட மாத்திரமல்ல, இது எங்களுடைய வாழ்க்கையோட, எங்களுடைய தொழிலோட, எங்களுடைய வியாபாரத்தோட, எங்களுடைய குடும்பத்தோட, எங்களுடைய பிள்ளைகளோட, எங்களுடைய நாளாந்த ஜீவியத்தோட, எங்களுடைய பிரயாணத்தோட, எல்லாவற்றிலும் நாங்கள் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தீர்மானம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கெட்டு போயிடுவோம், நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம். ஆகையினால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெல நடைந்து கழுகை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோந்து போகிறார்கள். பிசாசானவன் அவன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகையால் அவனுக்கு விசுவாசத்தோடு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா. மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூரங்கே. மரணத்தை பார்த்து கேளுங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூரங்கே. ஹாலேலூயா. ரோகா ரகா ரபா ஷி கி தின் மேரி அந்த ரபா ஷி லீபா ரகா தாரா பாஷி கி தின் மேரி அந்த ரபா. Oh, Holy Spirit of God. Kaburi, Kandana, Karaba, Shikiti, Nimiri, Andaraba. Lora, Shitana, Mari, Antiriaba.
ஹாலேலூயா ஹாலேலூயா. மரணத்தை பார்த்து பேசுங்க, தோல்வியை பார்த்து பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க, சத்துருவை பார்த்து பேசுங்க, குழப்பத்தை பார்த்து பேசுங்க, எதிராளியை பார்த்து பேசுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து பேசுங்க, தாவுடைய வார்த்தையை எடுத்து பேசுங்க. சத்துருவை கொல்லுகிற, சத்துருவை அழிக்கிற, சத்துருவை விரட்டுகிறது தாவுடைய வார்த்தை மாத்திரமே. தியானமாயிருங்க, இரவும் பகலும் தியானமாயிருங்க. முதலாவது பரிமாணம், இரண்டாவது பரிமாணம், மூன்றாவது பரிமாணம், நான்காவது பரிமாணம் என்று சொல்லி எங்களுடைய ஆத்துமா தாவுடைய ராஜ்யங்களை ஆராய்ந்து செல்லத்தக்கதாய். எங்களுடைய ஆத்துமா முதலாவது பரிமாணத்துக்குள்ளேயே தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த நல்ல ஆலோசனைக்காய், இந்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. ஓ ஹோலி ஸ்பிரிட்டக்கா, பரிசுத்தாவியாகிய தேவனே, எங்களுக்கு உதவி செய்ய கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்ய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த பின்னடைவா இருந்தாலும் சரி, எந்த தோல்வியா இருந்தாலும் சரி, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, ஓ ஹோலி ஸ்பிரிட், அவருடைய பாதத்தில் சரணடைவோம். அதை நோக்கி இதை நோக்கி ஓடாதீங்க, அதை பார்த்து இதை பார்த்து ஓடாதீங்க, ஆண்டவரை பார்த்து ஓடுங்க. நன்றி தகப்பனே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், நன்றியோடு மெய் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தவ சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். தீர்மான மலை எடுக்க முடியாம இருக்கிறவங்க தயவு செய்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய போற. எதுவாக இருந்தாலும் சரி, எழுந்து நில்லுங்க. தேவாவியானுடைய அனுக்கிரகம், தேவாவியானுடைய ஒத்தாசை, தேவாவியானுடைய வழி நடத்தல் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கும். தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறவங்க தயவு செய்து எழுந்திருங்க. ஜெபிக்க முடியும். ஏன் எழுந்து நிற்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு உம்முட உதவி தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, உதவிக்காக எழுந்து நிற்கிற அந்த சகோதரனை உடைய கரத்தில் புகழ்கிறேன். அந்த சகோதரன் மேல் ஆண்டவரே உம்முடைய இரக்கம், உம்முடைய கருணை, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய வழிகாட்டல், உம்முடைய நல் யோசனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் பரத்திலிருந்து இப்பொழுதே அந்த மகனுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் கரத்தில் உட்கார்ந்து ஆசீர்வதிக்கிறேன். உதவி செய்ததற்காக மக்கள் என்று சொல்லி இயேசுவின் திருப்பெயரால் பிதாவே.